எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல நம்ம வந்து கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு முக்கா கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மூணு வரமிளகா, கடுகு கொஞ்சம், பூண்டு பல்லு கொஞ்சம், கருவேப்பிலை, தேவைக்கு ரீஃபைண்ட் ஆயில், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். பாருங்க, இந்த கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு அந்த முக்கா கப்பு கொள்ளு இதில் போட்டு நல்லா கழுகிட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில். அதில் வந்து இந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது பாருங்க, அது அதில் அதோட சேர்த்துருங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இது வந்து மூடி ஸ்டீம் வந்ததுக்கு மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோலே வச்சுருங்க. அந்த கொள்ளு வந்து நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம அந்த கொள்ளு வேகறதுக்குள்ள ரசத்தூள் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இந்த சின்ன வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகா போட்டிருக்கேன். இந்த பூண்டு பல்லு வந்து இது கொஞ்சம் தூள் பண்ணிட்டு இது போட்டு ஒரு சுத்து சுத்தணும். இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன், 2 கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஒரு விசில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோலே வச்சிருந்தேன் நான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது திறந்து பார்க்கலாம். ஒரு சில குக்கர் வந்து இப்போ என்னோட குக்கர்லாம் 10 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். ஒரு சில இதில் வேகலைன்னா நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அது பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஸ்மாஷ் ஆகுது பாருங்கள். 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவில் வச்சா நல்லா வெந்துருக்கு. இப்போ நம்ம வந்து ரசம் தாளிக்கலாம். இப்போ இந்த கொள்ளோட கொள்ளு வெந்த தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்கள், அது நம்ம தனியாக அந்த ஒரு பவுலில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கொள்ளை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்லாக வடிகட்டிடலாம். இந்த தக்காளியும் அதில் விழும் பாருங்கள். இந்த கரண்டியை வச்சு இந்த கொள்ளை வந்து இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா கடையணும். கடைஞ்சி அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸ்மாஷ் ஆகி அதுவும் சைடில் வச்சுங்க. நம்ம இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு, இந்த கொள்ளு ரசம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப இந்த கோல்டு சீசனுக்கு சளி பிடிக்காது. இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் போயிடும். ரொம்ப உள்ளியாகணும்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வீக்லி 1-2 வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து இந்த நுணுக்கிட்டு வந்த இந்த மிளகு சீரகம் ஃபைன் பவுடர்ஸ் பண்ணலை நான், கொஞ்சம் குறைக்குறானு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். பூண்டு கடைசியாக போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றுங்க. இந்த எண்ணெயில் போட்டு ஸ்லோவில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துருங்க. இந்த பெருங்காயத்தூளும் நம்ம இதில் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசம். இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள். போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த புளி தண்ணி ஊற்றலாம். ஒரு புளி ரொம்ப வேண்டாங்க. ஒரு நான் நிறைய ரசம் வைக்கிறேன், அதனால ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப பழசும் இல்லை, ரொம்ப புதுசும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ், பழைய புளியும் இல்லை, புது புளியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் திட்டிப்பாக இருக்கிற புளி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அது இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரொம்ப அப்படியே கொதிக்க விடக்கூடாது. நம்ம ரசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கொதி வரும்போதும் நம்ம இறக்கிடணும். புளி மட்டும் பார்த்து பண்ணுங்கள். புளி வந்து நம்ம ரசம் வைக்கிற மாதிரி புளி வந்து நிறைய போட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். இது வந்து ஒரு லைட் ஸ்வீட்டு புளிப்பு எல்லாம் சேர்ந்தால் ஒரு கலவையாக இருக்கும் இந்த ரசம். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், கொதி வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். கொதிக்க விடக்கூடாது. இப்படி கொதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து இந்த கொள்ளு வேக வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணேன் இல்லைங்களா, அது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த பருப்பு கடைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம போடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், புளி மட்டும் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இப்போ நான் இவ்வளோ ரசத்துக்கு அந்த ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தேன். நீங்கள் கொஞ்சம் 2-3 பேருக்கெலாம் செய்கிறதா இருந்தால் புளி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தால் போகிறோம். கம்மியாக எடுத்து லைட்டாக விட்டு பாருங்கள். ஏன்னா இது ஓவர் புளிப்பு இருந்தால் அந்த டேஸ்ட்டு அந்த கொள்ளோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ சூப்பராக இருக்குது, இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த கொதி கொஞ்சம் வரட்டும். கொதி வரும்போதும் நம்ம இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
சமையல் பாருங்க. மறுபடியும் அது கொதி வருது. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது போட்டிங்கன்னா. இது ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு வெல்லம் அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாதாரணமாக என்னோடய சாம்பார் ரசத்துல எல்லாம் இது போடுவேன். சின்ன துண்டு தான் போடணும், சின்னதாக. அந்த டேஸ்ட் ரொம்ப வெளியில் தெரியக்கூடாது. ஆனால் ரசத்துக்கு வந்து அந்த டேஸ்ட்டை தூக்கிவிடும். இப்போ சூப்பராக இருக்குது இந்த ரசம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன், அதனால தான் கொதிக்கலை. இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா அந்த கொதி வந்து வரும். அந்த கொதி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். பாருங்க கொதிக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன் நான் கேஸை. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போடுங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் போடல. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். பாருங்க ரொம்ப டேஸ்டியான கொள்ளு ரசம். இந்த குழு குழு சீசனுக்கு சளி பிடிக்காது, பாடி உப்பிசம் இருக்கவங்க, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோன்றவங்களாம் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.